எங்களுக்கு 100 கோடி நஷ்டம், பார்த்து பார்த்து கல்யாண மண்டபம் கட்டினோம். பிரேமலதா ஆதகம். சென்னை கோயம்பேட்டில் தாங்கள் கட்டிய ஆண்டாள் அழகர் திருமண மண்டபத்தை இடித்ததன் மூலம் இன்று 100 கோடி ரூபாய் தங்களுக்கு நஷ்டம் என பிரேமலதா விஜயகாந்த் ஆதகம் தெரிவித்திருக்கிறார். விஜயகாந்த் வியர்வை சிந்தி உழைத்து கட்டிய கல்யாண மண்டபம் அது என்று அதன் ஒவ்வொரு பணியும் பார்த்து பார்த்து மேற்கொண்டோம் என்றும் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். விஜயகாந்த் 71 பிறந்த நாளை ஒட்டி யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் இதனை கூறியிருக்கிறார். மேலும் பிரேமலதா கூறியது அவது, நாங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது சொத்தை விற்றுதான் கட்சியை ஆரம்பித்தோம். யாரிடமும் 1 ரூபாய் கூட வாங்கி கட்சி தொடங்கவில்லை. கேப்டனை பொறுத்தவரை கொடுத்து கொடுத்து பழகிவிட்டார். யாரிடமும் கையேண்டி பழகவில்லை. எங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள் என எல்லோரும் சொத்தை விற்று யாராவது கட்சியை ஆரம்பிப்பாங்களா என ஏன் இப்படி பண்றீங்க என்று கேட்டாங்க. நான் சொல்லிவிட்டேன், கேப்டன் பார்த்து சம்பாதித்த சொத்து, அதனை அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். நானோ எனது மகனோ கேள்வி கேட்க முடியாது. அவர் எடுக்கும் எந்த முடிவுக்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் என்று தெரிவித்தோம். கேப்டன் வியர்வை சிந்தி உழைத்து சேர்த்த பணத்தை ஆண்டாள் அழக திருமண மண்டபம் கட்டினோம். இன்னும் சொல்ல போனால் நான் தான் அதை பார்த்து பார்த்து கட்டுமான பணிகள் கவனித்துக் கொண்டேன். பாலம் கட்டுவதற்கு சொல்லி ஒரு தூண் கல்யாண மண்டபம் இருக்கும் இடத்தில் வருவதாக கூறி இடித்து விட்டார்கள். இப்போது எத்தனை கார் அதில் போகிறது, அரசியலுக்கு வரக்கூடாது என்று மிரட்டல் விடுக்கும் வகையில் இது போல செய்தார்கள். ஆனால் நானோ கேப்டனோ துளியும் இதற்கெல்லாம் அஞ்சவில்லை. சொத்தை விற்று கட்சியை ஆரம்பித்து மதுரையில் பிரம்மாண்ட மாநாட்டை நடத்தினோம். அந்த திருமண மண்டபம் இன்று இருந்திருந்தால் 100 கோடி சொத்து. இவ்வாறு பிரேமலதா விஜயகாந்த் தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார்.